டேய் 529 தெரியாதாடா 529 தெரியாதா 529 தெரியாது 529 கூட தெரியாதாடா சத்தியமா தெரியாதுங்க அட 529னா என்னங்க கோயம்பேடுல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 799 only for bookings call 9840477777 சூர்யா தயாரிப்புல நடிப்புல வெளிவந்த படம் தான் ஜெய்பீம். இந்த படத்தை டிஜே ஞானவேல் இயக்கினாங்க. ரீசெண்டா இந்த படத்துக்கான சர்ச்சைகள் நிறைய வந்துச்சு. ஆமாங்க, படத்தை பயங்கரமா பாராட்டினாங்க. செலிபிரிட்டிஸ்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் இந்த படம் பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலுமே படத்துக்கான சர்ச்சைகள் அப்படிங்கறது படத்துல வந்துட்டே இருந்துச்சு. இவ்வளவு நாட்களா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா பதிலளிச்சுட்டு இருந்தாரு, டிஜே ஞானவேல் எந்த ஒரு பதிலும் சொல்லல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா எல்லா சர்ச்சைகளுக்குமே ஓபன் பண்ணி பதிலளிச்சிருக்காரு. ஆமாங்க, ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில டிஜே ஞானவேல் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை யாரையும் காயப்படுத்தணும் பழங்குடி மக்கள் படுற கஷ்டத்தையும் வாழ்வியலும் மத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒரு நல்ல எண்ணத்துல இந்த மாதிரி பண்ண போக அவருக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேலண்டர் வந்து வேணும்னே யாரையும் ஹர்ட் பண்ணுன்னு கிடையாது. அந்த டைம்ல 90s டைம்ல எடுக்கப்பட்ட படம், அதனால ரொம்ப யதார்த்தமா அந்த கேலண்டர் எடுத்து இருந்துச்சு. யாருமே காயப்படுத்தணும் சொல்லி குறிப்பிட்ட அந்த கேலண்டர் வைக்கல. அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சு தோணிச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நான் வருந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அவரோட இந்த அறிக்கை பதிவு தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அண்ட் நிச்சயமா பல பேர் இந்த அறிக்கையை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிச்சயமா ஒரு நல்ல படம் எடுக்க போக சூர்யாக்கும் இவங்களுக்கும் இவ்வளவு ப்ராப்ளம் ஆகுதுன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஜெய்பீம் படம் பத்தி உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இங்க எல்லாம்